இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செலிபிரிட்டி மைனா நந்தினி அவர்கள். இவங்களோட உண்மையான பேர் நந்தினி ராஜேந்திரன். ராஜேந்திரன் ராணி இவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் வந்து நந்தினி ராஜேந்திரன். 1991 வருஷம் மே மாதம் 21 தேதி மதுரையில் பிறக்கிறாங்க. இவங்க தன்னோட பள்ளி படிப்பை வந்து மீனாட்சி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மதுரையில் தான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பிபிஏ வந்து அம்பிகா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பண்ணுறாங்க. டிகிரி முடித்ததுக்கப்புறம் வந்து சினிமாவில் நடிக்கணும், அட்லீஸ்ட் வந்து ஒரு நாடகத்திலையாவது எப்படியாவது நடிச்சிடணும் அப்படிங்கிறது தான் நந்தினியோட கனவாக இருந்திருக்கு. அந்த டைமில் வெண்ணிடா கபடி குழு படத்தில் வந்து இவங்களுக்கு ஒரு சின்ன ரோல் வந்து நடிக்கிறதுக்கு கிடைக்கிது. அதை ஏற்றுக்கிட்டு வந்து நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் டிவியில் கலக்கப்போவது யாரு அப்படிங்கிற ஷோவில் வந்து நடிக்கிறாங்க. 2010 வந்து டைரக்டர் பாண்டியராஜ் வந்து இவங்களை வந்து வம்சம் படத்தில் நடிக்கிறதுக்கு, ஃப்ரெண்ட் ரோலில் நடிக்கிறதுக்கு கேட்குறாங்க. சரசு அப்படிங்கிற ரோலில் வந்து நடிச்சிருப்பாங்க. இன்றைக்கும் வந்து ஏ மலருபுல்ல அப்படிங்கிற டைலாக் வந்து நந்தினிக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கேடி பில்லா கில்லாடி ரங்கால வந்து சூரிக்கு வந்து ஒய்ஃபாக நடிச்சிருப்பாங்க. அப்புறம் 2014 வந்து வெள்ளக்காரதுரை படத்துலையும் ரோமியோ ஜூலியட்லேயும் சில கேரக்டர்ஸ் அவங்க பண்ணியிருப்பாங்க. 2016 தான் சரவணன் மீனாட்சி அப்படின்னு விஜய் டிவியில் ஃபேமஸான சீரியலோட சீசன் 3 வந்து நம்ம மீனாட்சியோட ஃப்ரெண்டாக மைனாவாக வந்து நடிக்கிறாங்க. அந்த கேரக்டர் மக்கள் மத்தியில் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுது. ஸோ அந்ததை தொடர்ந்து வந்து அதுக்கு முன்னாடியே வந்து அமுதா ஒரு ஆச்சரியக்குறி அப்படிங்கிற சீரியல்லலாம் நடித்தாங்க. ஆனால் அவங்களுக்கு ட்ரெண்ட் செட்டிங்காக அமைஞ்சது வந்து சரவணன் மீனாட்சி தான். அதுக்கு முன்னாடி அவங்க சீரியல் வந்து பண்ண தான் செஞ்சாங்க. சன் டிவியில் வந்து 2012 வந்து அழகி அப்படிங்கிற சீரியலில் ரஞ்சினி அப்படிங்கிற ஒரு ரோல் பண்ணாங்க. 2012-13 அந்த இயருக்குள்ளே அமுதா ஒரு ஆச்சரியக்குறி அப்படின்னு கலைஞர் டிவியில் ஒரு சீரியல் பிரீத்தான்ற ரோலில் பண்ணாங்க. சன் டிவியில் மருதானிங்கிற சீரியலில் ஒரே ஒரு எபிசோடில் வந்திருப்பாங்க. ஆனால் அப்போலாம் மக்கள் மத்தியில் வந்து அவங்க அவ்வளோ ஃபேமஸ் ஆகலை. சரவணன் மீனாட்சி சீரியலும் வம்சம் படமும் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஹிட்டாக அமைஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கிச்சன் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு ஷோலையும் வந்து மைனா கலந்துக்கிட்டு அந்த குக்கிங் ஷோவில் வந்து மைனா வந்து கப்பும் வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜீ தமிழில் நடந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கில்லாடி அப்படிங்கிற ஷோவில் வந்து தன்னோட ஃபஸ்ட் ஹஸ்பண்டோட இவங்க வந்து கலந்துக்கிட்டாங்க. கார்த்திகேயன் அப்படிங்கிறவரை வந்து 2017 வந்து கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த ஷோவில் கலந்துக்கிட்டாங்க. கொஞ்ச நாள்லேயே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காரணமாக வந்து அவர் சூசைட் பண்ணி இறந்துட்டார். 2019 திரும்ப வந்து அவங்க வந்து யோகேஸ்வரன் அப்படிங்கிறவரை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. துரு அப்படிங்கிற ஒரு ஆம்பளை பையன் இப்போ உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் BB6 நம்ம மைனா வந்து வந்திருப்பாங்க. அதில் 3rd ரன்னரப்பாக வந்திருக்காங்க நம்ம மைனா நந்தினி அவர்கள். அதே சீசனில் வந்த ADK இவங்களோட கசின் தானா. ஆனால் வந்து உள்ளே இருந்த வரைக்கும் அந்த மாதிரி பெருசாக அவங்க ரெண்டு பேரும் ரிலேட்டிவ் அப்படிங்கிற மாதிரிலாம் தெரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் வந்து அரண்மனை கிளி, சின்ன தம்பி இந்த மாதிரி நிறைய சீரியலில் வந்து நடித்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம கமல்ஹாசன் சாரோட விக்ரம் படத்தில் விஜய் சேதுபதியோட 3rd ஒய்ஃபாக வந்து நம்ம மைனா வந்து வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் சர்தார் படத்துலையும் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. நவம்பர் ஸ்டோரி அப்படிங்கிற வெப்சீரீஸும் மைனா பண்ணியிருக்காங்க. இது இவங்களோட ஃபஸ்ட்டு வெப்சீரீஸ். இதே மாதிரி நிறைய ரோல்ஸ் வந்து மைனா இன்னுமே பண்ணிட்டு தான் வராங்க. இதே மாதிரி பல செலிபிரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.